வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. யாகங்கள் செய்து மனிதர்களை ஆட்டி படைத்த மூட நம்பிக்கைகளை ஒழித்து புத்தியை தீட்ட வந்தார் புத்தர். புத்தர் பாமர மக்களுக்கு புரியும் வகையிலே எடுத்துரைத்து அவர் கொள்கை உச்சக்கட்டத்தை அடைந்திருந்த பொழுது அவருடன் இணைந்து அதை அழித்து ஆரிய நச்சு அழித்து விட்டது நமக்கு ஒரு பாடமாக அமைகின்றது. உலக அளவிலே சமுதாய போராளிகள் பலர் விழுந்திருக்கின்றனர். ஆபிரஹாம் லிங்கன் அவர்கள் கருப்பின மக்கள் மிருகங்களை விட கேவலமாக நடத்தப்படுவதை போராடி அதற்காக மூன்றில் ஒரு பங்கு இளைஞர்கள் அன்று இறந்தார்கள். அதைத் தொடர்ந்து மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து போராடினார். அந்த போராட்டம் இன்றும் பிளாக் லைஃப் மேட்டர்ஸ் என்ற அளவிலே தொடர்ந்து கொண்டுள்ளது. அமெரிக்காவிலே, தென்னாப்பிரிக்காவிலே நெல்சன் மாண்டெல்லா விடுதலை பெற்றார். சமுதாய முன்னேற்றம் இன்னும் அங்கும் போராட்டத்தில் தான் இருந்து கொண்டுள்ளது. இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு பாபே சாஹப் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் ஒரு நூறாண்டு காலத்திலே என்ன சாதனைகளை படைத்துள்ளார்கள் என்பதை நினைத்து பெருமைப்பட வேண்டும். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வாங்காத பட்டங்கள் இல்லை, சிறந்த அறிவாளி. இருந்தாலும் அவர் நம்பியவர்களே அவரது கொள்கைகளை கடைபிடிக்காமல் விட்டு இன்று நாம் அம்பேத்கரை மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியுடன் கொண்டு செல்ல வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றோம். தந்தை பெரியார் அவர்கள் ஒரே பட்டம், பெரியார் என்ற பட்டம், நமக்கெல்லாம் படிப்புக்கு பின்னால் பட்டம் வரும், அவருக்கு முன்னால் பட்டம் பெரியார் என்ற ஒரே பட்டம். தன்னுடைய சுய சிந்தனையால் அவர் சொன்ன ஆழமான கருத்துக்கள் இன்று பெரிய அறிஞர்களால் ஆச்சரியப்பட வைக்கும் அளவிற்கு இருக்கின்றது. நமக்கே அதை திருப்ப திருப்ப படிக்கும் பொழுது அந்த காலத்திலே இவ்வளவு ஆழமாக அழுத்தமாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன சிறப்பு என்பதை உணர்ந்து பேசியுள்ளார், எழுதியுள்ளார் என்பதை பார்க்கும் பொழுது நமக்கே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதை உலகம் போற்றும் வகையிலே சென்ற ஆண்டு அமெரிக்க தலைநகர் இரண்டு நாள் கருத்தரங்கம் நடந்ததிலே பல அமெரிக்க அமைப்புகள் கலந்து கொண்டன. அமெரிக்காவிலே சிறந்த அமைப்பான அமெரிக்க மனிதநேய அமைப்பு அமெரிக்கன் ஹியூமனிஸ்ட் அசோசியேஷன் நமது தமிழர் தலைவர் அவர்களுக்கு விருது கொடுத்து பாராட்டி பெரியார் கொள்கையை அமெரிக்காவின் முன்னோடியாக இருந்தது என்று கூறி மகிழ்ந்தார். அதிலே இன்றைய விழாநாயகர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்களும் கலந்து கொண்டது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தந்தது. அமெரிக்க மனிதநேய அமைப்பு மட்டுமன்றி ஸ்டூடெண்ட் செக்குலர் அசோசியேஷன் என்ற மில்லியன் மேலே உள்ள மாணவர் அமைப்பு, அதனுடன் சேர்ந்து பெரியார் பன்னாட்டு அமைப்பு உழைத்து வருகின்றது. நம்முடைய இளைஞர்களும் பெரியார் அம்பேத்கர் மன்றங்கள் வைத்து வானொலி, காணொலி, பேச்சு, எழுத்து, கவிதை என்று பரப்பி வருகின்றனர். கல்லூரி பேராசிரியர்கள் பல கருத்தரங்கங்கள் நடத்தியிருக்கின்றார்கள். இன்று ஜாதி ஐக்கிய நாட்டு வாசலை தட்டி உள்ளே நுழைந்துள்ளது. ஜாதி ஒழிப்பு முன்னேற்றம் ஜாதி ஒழிப்பு கட்டாயம் தெரிந்துள்ளது. அதே மாதிரி உலக அளவிலே தந்தை பெரியார் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பெருமையுடன் மகிழ்வுடன் சொல்லிக் கொள்ளலாம். சமூக நீதியின் அடிப்படையாக சுயமரியாதை, ஜாதி ஒழிப்பு, பெண்ணுரிமை. இன்று பெண்ணுரிமை ஆதரிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. பசு மூத்திரத்தையும் மனு தர்மத்தையும் காப்பவர்களை தவிர மீதி அனைவரும் பெண்ணுரிமை போராளிகள் தான். ஜாதி ஒழிப்பு இன்னும் சட்டத்திலே ஒழிப்பு என்ற அளவிற்கு வர வேண்டும். சுயமரியாதை நாம் அனைவருக்கும் தேவை என்பதை அனைவரும் உணர்ந்துள்ளனர். இதையெல்லாம் கடைபிடித்து அயராமல் உழைத்து சமூக முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து கடுமையாக உழைத்து வரும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை இன்று பெருமைப்படுத்துவதில்
அவருக்கு பெருமையை விட நாம் எல்லாம் பெருமை அடைகின்றோம் என்பதை மனமுவர்ந்து சொல்ல, மகிழ்ந்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். உங்கள் உழைப்பு தமிழகம் மட்டுமன்றி இந்தியா முழுவதும் சமூக நீதி அரங்கிலே ஒழிக்க வேண்டும். வடநாட்டு தலைவர்களையும் இணைத்து ஜாதி ஒழிப்பு, பெண்ணுரிமை, சுயமரியாதை, இது அனைவரின் போராட்டம். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதரோ தனிப்பட்ட இயக்கத்தின் போராட்டமோ அல்ல, ஒட்டுமொத்த சமூக நீதி போராளிகள் அனைவரின் போராட்டம் என்பதில் நீங்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லும் பாதை உலகெங்கும் பாராட்டப்படுகின்றது. நாங்களும் பெருமையுடன் உங்களுக்கு விருது அளிப்பதில் மகிழ்கின்றோம். உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. நன்றி, வணக்கம்.